ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய ரெண்டு வகையான கொழுக்கட்டையை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தட்டு வச்சு நம்ம ஒரு துணி போட்டுக்கலாம். இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன், 200 கிராம் இருக்கும். துணியை மூடிடலாம். இட்லி குக்கரை மூடி நம்ம 15-20 நிமிஷம் இதை வேக வச்சு வைக்கணும். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், பொடியாக கட் பண்ண தேங்காவை 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடுங்க. 150 கிராம் வெல்லம் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதை சூடாக இருக்கும், அதனால் கரண்டிலே கலரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. பத்தனெலாம் நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். வந்ததும் நம்ம இந்த மாதிரி அதை பிடிச்சி வச்சுக்கலாம். புடி கொழுக்கட்டை செய்யும்போது எப்பவுமே அரிசி மாவை நல்லா வேக வச்சு எடுத்து பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது 10-12 வரைக்கும் வரும். அடுத்தது நம்ம பூர்ண கொழுக்கட்டை பார்க்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது கொதித்ததும் ஒரு பவுலில் 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ஒரு பவுலில் 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளத்தில் 1 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு வேணும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேர்க்கல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்மளோட பூர்ணம் ரெடி. வாழையில் இல்லைன்னா பாலித்தீன் கவர் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு தட்டினதும் நம்ம பூர்ணம் எடுத்து இதை நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம புடி கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி வச்சு அடுக்கி வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம பூர்ண கொழுக்கட்டையை வச்சிடலாம். இது ஒரு 10-12 வரைக்கும் உங்களுக்கு வரும். இதனை இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கோம். இதை எடுத்துடலாம். ஆனால் புடி கொழுக்கட்டை வந்து இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி குண்டான மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. புடி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெண்டு வகையான கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சமைத்து பாருங்க, சுவைத்து மகிழுங்க.